அனைவருக்கும் என்னுடைய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய இன்ஸ்டியூட் சார்பாக இன்னைக்கு வந்து உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி கேட்டுட்ருக்கீங்க போட் நெக் போட சொல்லி, அதனால் உங்களுக்கு போட் நெக் வந்து எப்படி ஒரு சாதாரண ப்ளவுஸை வச்சு உங்களுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது அப்படிங்கிறத உங்களுக்கு ஈஸியாக சொல்லி கொடுக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து இந்த அளவு வச்சு நம்ம போட் நெக் எடுப்போம், சரிங்களா? ரவுண்ட் கழுத்து பிரின்சஸ் கட்டு ப்ளவுஸ் இது அளவு தந்துருக்காங்க. இதை வச்சு நம்ம வந்து போட் நெக்கு நம்ம எப்படி எடுக்கலாம் தைக்கலாம் அப்படிங்கிறத கட் பண்ணி தைக்கலாங்கிறத பார்ப்போம். இப்போ இதில் வந்து ரெண்டே ரெண்டு அளவு மட்டும் நமக்கு எடுத்தால் போதும் இதில், சரிங்களா? இந்த சுற்றளவு, இந்த பட்டன் இல்லாமல் இந்த லூப் வச்சு அடிச்சிருப்போம் பார்த்தீங்களா துணி, இதை வச்சு எடுக்கக்கூடாது. இதிலேருந்து அளவு எடுக்கக்கூடாது, அதை விட்டுட்டு தான் நம்ம என்ன செய்யணும், இந்த கீழே சுற்றளவு அளவு எடுக்கணும். இது கரெக்டாக 32, சரியா? அதுக்கப்புறம் இந்த நீளம் நம்மளுக்கு எடுக்கணும், இதில் இருந்து கரெக்டாக 15. இப்போ நம்ம இந்த 32 எடுத்தோம்ல, 32 கூட ஒரு 4 கூட்டணும், 1, 2, 3, 4, அப்போ 36 வரும், சரிங்களா? 32 கூட ஒரு 4 கூட்டினா 36. இந்த 36 என்ன செய்யணும்னா 4 நம்ம என்ன செய்யணும், பிரிக்கணும். பிரித்தா 9 வரும், சரிங்களா? இப்போ இந்த 9 தான் நம்மளுக்கு வந்து மார்பு சுற்றளவு, சரிங்களா? மார்பு சுற்றளவு 9. அதுக்கு முன்னாடி இதில் ஒரு காய் இஞ்சி வச்சு லைன் போட்டுக்காங்க. இது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு அந்த பட்டன் டிஸ்க்காக வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும், இங்கேருந்து ஒரு 9 இன்ச்சு மார்க் பண்ணிக்காங்க, சும்மா ஒரு லைட்டாக. இப்போ நம்மளுக்கு நீளம் எடுக்கணும். நீளம் எவ்வளோ பார்த்தோம், நீளம் வந்து 15 பார்த்தோம், சரிங்களா? இப்போ கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு, 16 இன்ச்சு. இந்த 16 இன்ச்சு இங்கேருந்து என்ன செய்யலாம், ஒரு கோடு போட்டுக்கிறலாம், 8 இன்ச்சு, சரியா? 16 பாதி. இப்போ இந்த உயரத்தில் 16 உயரம் இருக்குது, சரிங்களா? அதில் பாதி 8, சரிங்களா? அப்போ இதில் வந்து 8 இன்ச்சு நம்ம வச்சு இதில் ஒரு மார்க் பண்ணிக்கிடுதோம். அதுக்கப்புறம் இது ஒரு 8. இப்போ கழுத்து வந்து கரெக்டாக ஒரு 3 இன்ச்சு, அதே போல் பார்த்திங்கன்னா ஷோல்டரில் இது ஒரு 3 இன்ச்சு. இதில் வந்து நமக்கு தையலுக்கு கொஞ்சம் விட்டுட்டு மூணு, அதுக்கப்புறம் 3, 1, 3. இங்கே இருந்து 1 இன்ச்சு எடுத்து ஒரு டாட் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து நம்ம ஸ்கேல் வச்சு என்ன செய்யலாம், அப்படியே போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த போட் நெக்கு வந்துடும், சரிங்களா? அவ்வளோதான். கழுத்து ஆம்கோல், ஆம்கோல் இங்கே 8 எடுத்தோம்ல, இங்கே 8, அதே 8 இங்கே கீழே எடுத்துட வேண்டியதுதான். இப்போ இங்கேருந்து நம்ம அந்த 8 வச்சுருக்கோம்ல, 8 மார்க் பண்ணியிருக்கோம்ல, அதில் இருந்து ஒரு 2 வச்சு கரெக்டாக நீங்கள் மார்க் பண்ணுவீங்க. மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் கரெக்டாக 2.5 வருது, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த கோட்டில் இருந்து தான் நம்ம என்ன செய்யணும், ஒரு 8 இன்ச்சு கீழே எடுத்து மார்க் பண்ணோம் ஆம்கோல். இப்போ கரெக்டாக இருக்கா?
போயிட்டு அதுக்கு நான் தப்பாயிட்டு. இப்போ இந்த எட்டுலேருந்து நம்ம என்ன செய்யலாம், ஆம்கோல் ஒரு 1.5 இன்ச் வச்சு இந்த ஸ்கேல் வச்சு என்ன செய்யுங்க, அப்படி போட்டுருங்க. இப்போ இந்த மார்பு சுற்றளவு இருக்குல்ல, அது 9 இன்ச் எடுக்கணும். இங்கே இருங்க, இதில் இருந்து 9 இன்ச் எடுத்துக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் இது வந்து டாட் பிடிக்க, அதுக்கப்புறம் ஒரு 1 இன்ச் டாட் பிடிக்க வச்சுக்காங்க, அதுக்கப்புறம் ஒரு 1.5 இன்ச் தையலுக்கு. இப்போ இதில் வந்து நமக்கு வந்து டாட் பிடிக்கணும், இதில் 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம்ல, அந்த 1 இன்ச் இங்கே டாட் பிடிக்கணும். அது பிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதை சென்டர் பண்ணிக்காங்க, அப்படியே என்ன செய்யுங்க, கீழே வர கீழேருந்து போட்டு மேலே என்ன செய்யணும், ஒரு 4 இன்ச் அப்படின்னா நீங்கள் எதுலேருந்து எடுக்கணும் அப்படின்னா, நம்ம 1 இன்ச் வெட்டதுக்கு விட்டுருந்தோம்ல மடித்து தைக்கிறதுக்கு, அதுக்கப்புறம் தான் நாங்கள் 4 எடுக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். இதில் இருந்து ஒரு 4 இன்ச். இப்போ நம்ம இதில் வந்து 1 இன்ச் நம்ம விட்டுருக்கோம், எதுக்கு டாட் பிடிக்க, அப்போனா 1/2 இன்ச் இங்கே ஒரு 1/2 இன்ச் வந்துடும், சரிங்களா, இங்கே ஒரு 1/2, இங்கே ஒரு 1/2. இதை வச்சு ஷோல்டரில் நம்ம இதை மறந்துட்டோம், மேலே என்ன செய்யுங்க, கொஞ்சம் தையலுக்கு விடணும், மறந்துட்டோம், அதனால் ஒரு 1/2 இன்ச் விட்டு நீங்கள் என்ன செய்யுங்க, கட் பண்ணுவோம். ஒரு கட் அடிச்சுக்காங்க, அப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும். கழுத்து வந்து நம்ம இதை வந்து லைனிங்னால கட் வெட்டி தைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிக்கிடலாம். ஏன்னா இதே போட்டு நம்ம என்ன செய்யலாம், ஃப்ரெண்ட் எடுப்போம். ஃப்ரெண்ட் எடுக்க இது வந்து பேக்கு, நம்ம பேக்கில் தான் ஓப்பன் வைக்கணும், தைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கட் பண்ணுவோம். எல்லா கழுத்து எல்லாம் தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், அதனால் அதை பண்ணுவோம். இது என்ன பண்ணுவோம், அதே அளவு தான், இது நம்மளுக்கு ரெண்டு சைடுமே போட்டு நெக்கு தான், போட்டு தான் வருது. இதை எடுத்துருக்கோம், ஒரு நிமிஷம் இதை நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே என்ன ஆகும்னா உங்களுக்கு இந்த இது கிடைக்கும். அப்போ ஈஸியாக நினைச்சிடலாம், கோடு போடலாம். இதில் எண்ணி 1 என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இதில் வந்து குடைஞ்சி வெட்டணும். இப்போ இதில் முன் கழுத்து அப்படின்னால என்ன செய்யலாம், அதுதான் இதில் வந்து 1/2 இன்ச் அப்படி என்ன செய்யலாம், அப்படி குடைஞ்சி இப்படி கட் பண்ணிடலாம். கட் பண்ணும்போது இந்த பிசுரெல்லாம் வெட்டி எடுக்கணும். Oh.
பிரிச்சணும். 3 இன்ச்சு அதே போல் இதில் ஒரு 3 இன்ச்சு, இங்கே ஒரு 3 இன்ச்சு. அப்படியே அதை போட்டு கூட நீங்கள் என்ன செய்யலாம், மார்க் பண்ணிக்கலாம். அது மார்க் பண்ணலைன்னா அதனால் இது தனியாகவே நான் என்ன செய்தேன், மார்க் பண்ணி எடுத்தேன். இப்போ இதில் அதே போல் 1 இன்ச்சு விட்டு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. பண்ணிட்டு என்ன செய்யுங்க, அப்படி இது 1 மட்டும் மார்க் பண்ணால் போதும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்படி பண்ணாலே கரெக்டாக வந்துடும். இதில் வந்து நம்ம வந்து பட்டி என்ன செய்தோம், மார்க் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம பிரின்சஸ் கட்டு தான் இதில் வைக்கும், சரிங்களா. இதில் வந்து பண்ணி இங்கேருந்து 4.5 இன்ச்சு வச்சு வரல இதை மார்க் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வாங்க, இதிலருந்து எப்பவும் போல் என்ன செய்யுங்க, ஒரு 3 இன்ச்சு 3.5 இன்ச்சு எடுத்துக்காங்க. 3.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. இப்போ இதை நம்ம 6 இன்ச்சு எடுத்து இதில் இருந்து கரெக்டாக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், மார்க் பண்ணியிருக்கோம். அந்த ஆம்கோலுக்கு ஆம்கோலுக்கு அந்த வளைவில் என்ன செய்யலாம் மேலே. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே இருங்க, இதை இருந்து இப்படியே கொண்டு வந்து இதில் ஜாயின் பண்ணி அப்படியே கீழே என்ன செஞ்சிடலாம், அப்படி கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். அப்புறம் இதில் வந்து பிரின்சஸ் கட்டு அவ்வளோதான். கீழே நம்ம எல்லாம் பிடிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, இங்கே இருங்க, இதில் இந்த அளவு வச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஒரே தையல் தான் மேலேருந்து, இதை கட் பண்ணி எல்லாம் ஒன்று நீங்கள் வந்து எடுக்க வேண்டாம். அப்படியே மேலேருந்து என்ன செய்யலாம், அப்படியே தச்சு கீழே கொண்டு வந்துடலாம். இது வந்து அவ்வளோதான். இதில் எதுவும் ஒன்று விட்டுருக்கா, ரொம்ப ஈஸி தான். இப்போ நம்ம பேக் சைடை வச்சு அப்படியே நம்ம ஃப்ரண்ட் சைடு போட்டு இதை வந்து அளவெடுத்தோம். இதில் அதே போல் கழுத்தில் இது 1 இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எஸ்கேல வச்சு போடுங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சோல்லேருந்து ஆம்கோலுக்கு வரும்போது 6 இன்ச்சில் எல்லாத்துக்குமே நீங்கள் இந்த அளவு வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். 6 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. அதுக்கப்புறம் இதை என்ன செய்யுங்க, சென்டர் பண்ணி இதிலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்காங்க. அடியில் ஒரு 3.5 இன்ச்சு வச்சு இதை மார்க் பண்ணிக்காங்க. 3 இன்ச்சு 3 டாட் சரிங்களா. இதில் ஒரு 3.5, இது 4.5, இது 6. இந்த 3 என்ன செய்யுங்க, அப்படியே ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவுமே இல்லை, ரொம்ப ஈஸியாக நீங்கள் தைப்பீங்க அப்படின்னு நினைக்கேன். வாங்க இதை கட் பண்ணுங்க. கழுத்து வந்து நம்ம இது லைனிங்கினால கட் பண்ணி வெட்டிட்டு என்ன செய்யலாம், தச்சுட்டு கட் பண்ணிக்கிடலாம். இதில் வந்து ஒரு கட் அடிச்சுக்காங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம வந்து கை கட் பண்ண போகிறோம், சரிங்களா. இந்த பாருங்கள், அப்படியே மடித்து துணியை நாளாக அப்படி மடித்து போட்டுக்க வேண்டியது. இது போட்டு அதை அப்படியே மடித்து போட்டுட்டு அதை அப்படியே வச்சு அனுச்சிங்க கொஞ்சம் இதில். வச்சுக்கோங்க, இதை நல்லா இழுத்து வச்சுட்டு கரெக்ட் இது கரெக்ட் அளவு, இது எக்ஸ்ட்ரா, இது கரெக்டாக போட்டுக்கிடுங்க. இது 1.5 இன்ச்சு வரணும், ஏன்னா மேலேருந்து நம்ம எவ்வளோ விட்டோமோ அதே 5 இன்ச்சு தான் வரணும். 1.5 தான் இருக்குது, ஆனால் பரவாயில்லை, நம்ம இது பண்ணிக்கலாம். கீழே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு நம்ம விட்டு கட் பண்ணலாம். இப்போ இதை கை அப்படி வச்சுக்கிடுங்க, கொஞ்சம் மேலே தள்ளி வச்சு கையலுக்கு சேர்த்து ஒன்று, இது கரெக்ட் அளவு, கொஞ்சம் மேலே ஒரு அண்டர்லைன் பண்ணிக்காங்க. இது மேலே வச்சு ஒரு அண்டர்லைன், இதை கொஞ்சம் கையா எப்பவுமே வந்து போட்டின தூக்கி கொஞ்சம் கை நீளமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை போட்டு அப்படியே போட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ லைனிங் கட் பண்ண போகிறோம்.
ஜஸ்ட் அடிச்சுக்கோங்க, அவ்வளோதான். எப்போவுமே நாங்கள் லைனிங் தைக்கும் போது என்ன செய்வோம் அப்படின்னா, கட் பண்ணி வெயிட் தைச்சிட்டு தான் கட் பண்ணுவோம். ஆனால் இந்த இடம் கட் பண்ணிவிட்டு நினச்சிடலாம் தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். அதனால் எப்போவுமே நீங்கள் இதை தைக்கும் போது கட் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம திருப்பும்போது துணி என்ன செய்யும், கம்மியாகும். அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டே கட் பண்ணுங்கள், அப்போ ஈஸியாக இருக்கும். சோட்டுக்காங்க துணி அப்படியே போட்டு கொஞ்சம் லேசாக விட்டு அப்படியே கட் பண்ணிக்காங்க லைனிங் கிளாத்துக்கு. எதையாவது கட் பண்ணிட்டோம்னா வேஸ்ட் ஆயிருக்கும். இதை நான் வந்து ஓப்பன் பண்ணாமல் அப்படியே போட்டு வெட்டுதேன், நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு வெட்டுங்க. இதில் வந்து கட்டிங் வந்து இவ்வளோ தான், இதோடு முடிஞ்சு அடுத்த வீடியோவில் இதை எப்படி நம்ம தைக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை.